யோபின் புஸ்தகம் 5:16 நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள். த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 5:16 நான் வாசிக்கிறேன். யோபு 5:16 கடைசி பகுதி. தீமையானது தன் வாயை மூடும், தீமையானது தன் வாயை மூடும். இனிக்கிட்டி ஸ்டாப்பத் ஹர் மவுத். கத்தோலிக்க வேதாகமத்தில் அநீதியோ தன் வாயை பொத்தி கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் கத்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபைக்கும் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், தீமையானது தன் வாயை மூடும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த தீமை என்று சொல்லுகின்ற பொழுது அநீதி, இன்ஜஸ்டிஸை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது, பலவிதமான காரியங்களை குறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாக உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எத்தனையோ வாய்கள் தீமையானதை பேசியிருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், தீமையானது தன் வாயை மூடும். இதை சொன்னது தேமானாகிய எலிப்பாஸ், யோபினுடைய நண்பர்களிலே ஒருவன் இந்த வாக்கியத்தை அவன் சொல்லுகிறான். இதில் ஒரு 3 காரியத்தை மாத்திரம், வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். தீமை என்று சொல்லுகிறது பக ஒரு தீமை. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37:4-5 யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். 4 5 அதிகமாக பகைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை பகை வந்து ஒரு தீமை. இம்மட்டுமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பகைத்தவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தீமை தன் வாயை மூடும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்லுவார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனத்தை காக்கும்படி கர்த்தர் அதை நன்மையாக்க முடியப்பண்ணு. அந்த தீமை வாய முடிச்சு பக்க. அதான் முதலாவது குறிப்பு. 2 குறிப்பு என்னவென்று கேட்டால், தீமை என்பது ஒரு மூர்க்கம், பயங்கரமான கோபம், ராத்து என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எஸ்தரின் சரித்திரம் 3:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எஸ்தர் 3:5. ஆமான், முர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். மூர்க்கம் நிறைந்தவனானான். அதுக்கு பிற்பாடு 5:14, 6:4 தன்னுடைய மனைவியும் அவனுடைய நண்பர்களும் சொன்னபடியாக முர்தகாய்க்கு ஆமான் ஒரு 50 உயர தூக்கு மரத்தை செய்விக்கிறான். நல்ல கவனிங்க. எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, கோபம், மூர்க்கம், வெறி. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் மூர்க்க வெறி கொண்டு பேசியிருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வசிக்கிற இடத்துல இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தீமையானது தன் வாயை மூடும். இந்த மாதத்தில் அந்த மூர்க்க வெறி கொண்டவர்களிடை வாயை கர்த்தர் மூடி போடுவார். எப்படி மூடி போட்டார்னு கேட்டிங்கன்னா, எஸ்தர் 7:9-10
எந்த ஆமான் மொர்தகாய்க்கு 50 முழ உயர தூக்கு மரத்தை செய்தானோ அதே மரத்தில் அவனை தூக்கி போட்டாங்க. வாய் முடிச்சு, அவ்வளோதான். மூன்றாவது காரியம், தீமை என்று சொல்லுகின்ற பொழுது முகாந்திரம், ஆங்கிலத்தில் அக்கேஷன் போட்டிருக்கோம். தானியேலினுடைய வாழ்க்கையில் அவனிடத்தில் எத்தனையோ குறைகளை கண்டுபிடிக்க பார்த்தார்கள், ஒன்றும் முடியல. கடைசியில் தானியேல் 6:4 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார். முகாந்திரம் சான்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கும், உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும், உங்களுடைய வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, அடுத்தது பிஸ்னஸில், எல்லா இடத்துலையும் இருக்கும், ஊழியத்துலேயும் இருக்கும். ஏதாவது ஒரு முகாந்திரம் பார்த்துட்டே இருப்பாங்க. தானியேலுக்கு அது பார்த்தாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவனை கொண்டு போய் சிங்ககபியில் போடுறாங்க. ராஜாவை தவிர 30 நாள் வேறு யாரையும் பேரை உச்சரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் அப்படி செய்யலை. முகாந்திரம் கண்டுபிடிச்சாங்க. ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்குமா? வேலை செலத்தில் அவன் மேலே எந்த தீமையும் கண்டுபிடிக்க முடியல, குற்றம். இதில் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. தானியேல் நின்று பிடித்தார். ராஜாவே உள்ளே போடும்போது சொன்னார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரன். அவனை கொண்டு போய் போட்டாங்க. அது ஒரு தீமை. முகாந்திரம் கண்டுபிடிப்பாங்க, சான்ஸ் கிடைக்குமா பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் முடிவு என்ன ஆனது? தானியேல் 6:16, 24:24. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு, அவருக்கு ஒன்றும் சேதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ தானியேல் கெபியை விட்டு வெளியே வந்தார். 24:24, தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷர்களோ மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து. யாருக்கு? தீமையா ஒரு முகாந்திரம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சவனுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிரிகள் யாருக்கும் இந்த காரியம் நடக்கவே வேண்டாம், நடக்கவே வேண்டாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறார். தீமையானது தன் வாயை மூடும். இந்த வாக்கு தத்தத்தை 1 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆராதனை முடிவிலே கிடைக்கும். ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் இருக்கிறது. அநேகர் நான் கேள்விப்பட்டேன், 100, 200 என்று அட்டைகளை வாங்கி கொண்டு போய் வேலை ஸ்தலத்திலே கொடுக்கிறார்கள், ஊழியம் செய்கிற இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த பழக்கத்தை நீங்களும் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள், அது ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் கிரியை செய்யும், வேறு எதுவும் கிரியை செய்யாது. ஆகவே நீங்கள் அந்த வார்த்தையை கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபு 5:16 தீமையானது தன் வாயை மூடும் என்ற வசனத்தின்படியாக பகை மூர்க்கும் முகாந்திரம் ஆண்டவரே, இப்படியாப்பட்ட தீமைகளெல்லாம் எங்களுடைய சபைக்கு விரோதமாகவும், சபையில் உள்ள ஊழியக்கார சகோதர சகோதரிகள், விசுவாச மக்கள் இந்த ஆராதனையை நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாகவும் காணப்படுகிற தீமையானது தன் வாயை மூடும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.